ரேஷன் கடையில் முறையாக பொருட்கள் விநியோகிக்காததால்தான் விமர்சனம் எடுவதாக சீமான் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெரியாரை எதிர்க்கவில்லை எனவும் அவரின் சில கருத்துக்களில் முரண்படுவதாகவும் கூறினார். திராவிடம் சாதியை ஒழித்துவிட்டது என்றால் தமிழ்நாட்டில் ஏன் ஆணவ கொலைகள் நடைபெறுகின்றன எனவும் சாதி பார்த்து கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்துவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். அத்துடன் மக்கள் பணத்தில் வழங்கப்படும் பொருட்களை மக்களுக்கு தரமாக வழங்க வேண்டும் என்றார். சர்க்கரை திறந்து காட்டும் போது புழு இருந்ததா இல்லையா, பூச்சி வந்ததா இல்லையா, அப்ப பேசாம என்ன செய்வாங்க? ஏன் அந்த வெள்ளத்துல நீங்க பொங்க வைப்பீங்களா? ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு வாழ்ற ஒரு ஒரு கவுன்சில், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மினிஸ்டர் உங்க வீட்டு கோழி திங்குமாங்க? மேலும் தரமான பொருட்களை நியாய விலை கடைகளில் வழங்கினால் யாரும் குறை சொல்லப் போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார்.